ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த நாட்டிலே ஆட்சி கதிரைகளில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்தாலும் முஸ்லிம் காங்கிரஸ் என்பது முஸ்லிம்களுடைய ஆளும் கட்சி என்பதை நாங்கள் இன்று நிரூபித்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்வார். இலங்கை முஸ்லிம்களுடைய அரசியல் அஷ்ரவுக்கு முன் அஷ்ரவுக்கு பின் என்று எழுதப்படுகிற அளவிற்கு மிக பிரமாண்டமான மகோன்னதமான ஒரு தலைவரை பெற்றிருக்கிற இயக்கம் எங்களுடைய இயக்கம். இந்த இயக்கத்தை யாரும் மலினப்படுத்திவிடவோ சிறுமைப்படுத்திவிடவோ சீரழித்து விடவோ முடியாது என்கிற தைரியம் எங்களுடைய போராளிகள் மத்தியிலே இருக்கின்றவரை இந்த இயக்கத்தை யாரும் சீரழித்து விட முடியாது. அனைவருக்கும் நியாயம் செய்கிற தலைவராகத்தான் தொடர்ந்தும் நான் இருந்து வந்திருக்கிறேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த நாட்டிலே ஆட்சி கதிரைகளில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்தாலும் முஸ்லிம் காங்கிரஸ் என்பது முஸ்லிம்களுடைய ஆளும் கட்சி என்பதை நாங்கள் இன்று நிரூபிக்கிறோம். இந்த இயக்கத்தின் தலைமை எங்களுடைய பெருந்தலைமை எம்.எச்.எம். அஷ்ரஃப் என்கிற ஆளுமையின் வித்தியாசமான பக்கங்களை பேசுவதற்கு இன்று நேரம் போதவில்லை. அவருடைய ஆசுவாசத்தை அருகிலே இருந்து அனுபவித்தவர்கள் அதன் சுகானுபவம் பற்றி நிறைய பேசலாம். இன்று அவர் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே எதை விட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்வதாக இருந்தார். அந்திம காலத்தில் அவர் செய்தவற்றைத்தான் அவருடைய உண்மையான தாரக மந்திரமாக கொண்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்சியை நகர்த்துவது என்பது எனக்கு மேல் இருக்கின்ற தலையாய பொறுமை தலையாய கடமை என்று நான் நினைக்கிறேன். அது வேறென்றும் அல்ல. அந்திம காலத்தில் தலைவர் எதை செய்தார் என்று கேட்டால் அவருடைய இறுதி நாட்கள் எல்லாம் இந்த கட்சியோடு அவரோடு முரண்பட்டுக் கொண்டிருந்தவர்களை வீடு வீடாக சென்று சந்தித்தார். முரண்பட்டுக் கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி பிரமுகர்கள், இங்கு தம்பி ரஹமத் மன்சூர் இருக்கிறார், அவருடைய தந்தையாருடைய வீட்டுக்கு போய் அவரை அரவணைத்து ஆரத்தழுவி காக்கா என்னோட வந்து இந்த கட்சியில் இணைய வேண்டும், இது இனிமேல் நீங்கள் வேறு எந்த பாசறையிலும் இருக்க முடியாது என்று வலுக்கட்டாயமாக அழைத்தவராகத்தான் தலைவர் அவர்கள் அவரையும் கட்சியில் சேர்த்து. இந்த ஊர் எம் எம் முஸ்தபா கொடிகட்டி பறந்த இந்த ஊருடைய அரசியல்வாதி, தலைவர் மரணிக்கும் வரை இந்த ஊரை முஸ்லிம் காங்கிரஸ் பெரிதாக கைப்பற்ற முடியவில்லை. அப்படி இருந்த நிலையில் அவரை பகத்தலை ரோட் வீட்டு இல்லத்திலே போய் தலைவர் அவர்கள், நானும் கூட இருந்தேன், ஆற தழுவி காக்கா நீங்க முஸ்லிம் காங்கிரஸ்ல இன்னோடு இணைந்து விடுங்கள் விடுகிறீர்கள் என்று அவருக்கு அங்க மறுப்பு சொல்லும் இடம் கொடுக்கல. ஆற தலைவர் உங்களை நான் பாராளுமன்றம் கூட்டி போறேன், என்னுடைய அடுத்த தேசிய பட்டியல் உறுப்பினராக மிக சுவீனமுற்றிருந்த ஒருவரே, நீங்கள் என்னுடைய அடுத்த தேசிய பட்டியல் உறுப்பினர் என்று சொல்லி இந்த ஒரு எம் எம் முஸ்தபாவை கட்சியிலே இணைத்து விட்டுத்தான் எங்களுடைய மறைந்த தலைவர் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருந்தார். இப்படி அவர் மட்டுமல்ல, சம்மாந்துரை ஏல் அப்துல் மஜீத் இருக்கிற ஒத்துவிலே அன்று ஜலால்தீன், இப்படி ஒவ்வொருவராக போய் மாற்று கட்சிக்காரர்கள் எல்லோரையும் வீடு தேடி போய் இந்த கட்சிக்குள் இணைக்கிற பணியைத்தான் தலைவர் அவர்கள் இறுதி கட்டமாக செய்வதிலே ஆர்வம் கொண்டிருந்தார். அதிலே ஏராளமான ஐக்கிய தேசிய கட்சி பிரமுகர்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் கொழும்பிலே ஒரு பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலிலே நாங்கள் அவர்களுக்கென்று ஒரு தனியான அவர்களுடைய இணைவை கொண்டாடுகிற ஒரு மாநாடு, அதிலே தான் சகோதரர் ரிஷி சின்னலம்பை உட்பட ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் இந்த கட்சியிலே வந்து இணைந்து கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு கூட தேசிய பட்டியல் கொடுப்பது என்ற முடிவையும் எனக்கு ஒரு வசியத்தாக சொல்லி போயிருந்தார்கள். அதன்படிதான் அவரையும்
நான் ஒரு தேசிய பட்டியல் இருப்பதாக தலைவருடைய அந்த அகால மரணத்துக்கு பிற்பாடு தலைமை பொறுப்பிலே இருந்த நான் இப்படி தலைவருடைய விருப்பத்துக்கேற்ற விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டி நிர்பந்திக்கப்பட்டிருந்தேன். இதையெல்லாம் தலைவர் செய்தது அவருக்கு பின்னால் வருகிற யாராக இருந்தாலும் இனி எதிர்பாசறை ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருடைய பாசறையாக இது மாற வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் தலைவருக்கு இருந்தது. அனைவரையும் அரவணைக்கிற ஒரு அரசியலை செய்வதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. துரதிருஷ்டவசமாக அவருடைய இழப்புக்கு பிற்பாடு இந்த கட்சியை கூறு போடுவதற்கு எத்தனை பேர் எத்தனைத்தாலும் தாய் கட்சியாக இது நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, இன்றும் கூட சர்வதேச உலகமும் இந்த நாட்டின் தேசிய தலைமைகளும் முஸ்லிம்களுடைய அதிகூடிய அதிகபட்ச ஆதரவை பெற்ற இயக்கம் என்று அந்த கௌரவத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் எங்களுக்கு பெருமை அல்ல. இவரெல்லாம் இந்த அணிக்கு வெளியிலே இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் அழைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் ஒரு நாள் எங்களுடைய பாசறையிலே வந்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் தலைவருக்கு செய்கிற மாபெரிய அஞ்சலியாக இருக்கும் என்பதை நான் மிக திட்டவட்டமாக இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். எனவேதான் எங்களை வஞ்சித்தவர்களை, எங்களை இம்சிப்பவர்களை, எங்களை கேவலப்படுத்துபவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இந்த நாட்டினுடைய அரசியல் மிக தெளிவாக அஷ்ரப் என்கிற மாமனிதனுக்கு பிற்பாடு முஸ்லிம்களுடைய அரசியல் எப்படி கிறிஸ்தவ வருஷம் கணக்கிடப்படுகிறதோ, கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்வார்கள். இலங்கை முஸ்லிம்களுடைய அரசியல் அஷ்ரபுக்கு முன் அஷ்ரபுக்கு பின் என்று எழுதப்படுகிற அளவிற்கு மிக பிரமாண்டமான மகோன்னதமான ஒரு தலைவரை பெற்றிருக்கிற இயக்கம் எங்களுடைய இயக்கம். இந்த இயக்கத்தை யாரும் மலினப்படுத்தி விடவோ, சிறுமைப்படுத்தி விடவோ, சீரழித்து விடவோ முடியாது என்கிற தைரியம் எங்களுடைய போராளிகள் மத்தியிலே இருக்கின்ற வரையும் இந்த இயக்கத்தை யாரும் சிதைத்து விட முடியாது. ஆங்காங்கே எங்களுடைய நேர்மையை பற்றி கதைப்பார். தலைவர் கற்றுத்தந்த நேர்மை எந்த ஊர்களுக்கிடையிலும் பாகுபாடு காட்டுவது தலைவருடைய அரசியலாக இருக்கவில்லை. அனைத்து ஊர்களையும் ஒரே பார்வையோடு பார்த்தவர். இன்று அதைத்தான் அங்குமிங்குமாக பேசுகிற ஒரு சிலர் இருப்பார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக தலைமை எங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டது என்பார்கள். ஆனால் அனைவருக்கும் நியாயம் செய்கிற தலைவராகத்தான் தொடர்ந்தும் நான் இருந்து வந்திருக்கிறேன். இந்த அம்பாறை மாவட்டத்தின் அரசியலில் நீண்ட காலமாக இருந்த பெருங்குறையை தலைவருடைய காலத்திலும் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை இருந்த போதிலும் தலைவருடைய இழப்புக்கு பிற்பாடு நாங்கள் அடைய எண்ணிய மூன்று ஆசனங்களே அல்ல, நான்கு ஆசனங்களை கூட எட்டுகிற வாய்ப்பை எங்களால் பெற முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகும் அடுத்தடுத்த தேர்தல்களில் அந்த உச்சத்தை எட்டுகிற அந்த பணியை மிக கச்சிதமாக செய்கிற நோக்கத்திலே தான் எங்களுடைய அரசியல் நடக்கும். அதற்கான அந்த உழைப்பு வீடு வீடாக நடக்கும். அதை நடத்தி வைப்பதற்கான ஒரு ஆரம்ப நிகழ்வாக இந்த தலைவருடைய நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த மண் அல்ல, நிறைய இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எனவே அந்த இழப்புகள் மத்தியில் இன்ஷா அல்லாஹ் இவற்றையெல்லாம் மீட்டி எடுத்து இந்த சமூகத்தின் உயிர்நாடியாக இருக்கிற எங்களுடைய அரசியல் இயக்கம் இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய ஏகோபித்த அரசியல் குரலாக தொடர்ந்தும் நிலைத்திருக்கின்ற அந்த காலத்துக்காக அதை நிரூபிப்பதற்கான காலம் நெருங்கிவிட்டது. அதற்காக இந்த பாசறையின் அனைத்து கதவுகளையும் எதிர்பாசறையில் இருக்கிற அனைவருக்கும் நாங்கள் திறந்து விடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தேர்தலில்
மகோன்னதமான வெற்றியோடு இந்த சமூகத்தின் ஏக குரலாக அனைத்து அரசியல் தலைமைகளையும் ஒன்றிணைத்த ஒரு பயணமாக எங்களுடைய பயணம் அமையும். அதுவே எங்களுடைய தலைவருக்கு செய்கிற இறுதி அஞ்சலியாக இருக்கும் என்று சொன்னவனாக நான் உங்கள் மத்தியில் இருந்து பணிவன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன்.